உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். கல்லறை திருநாளை ஒட்டி கோவையில் உள்ள கல்லறை தோட்டத்தில் முன்னோர்களை நினைவு கூறும் வகையில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்று வருகிறது. உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்களால் நவம்பர் 2 கல்லறை திருநாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கல்லறை திருநாளை முன்னிட்டு கிறிஸ்தவ மக்கள் தங்கள் முன்னோர்களை நினைவு கூறும் வகையில் கல்லறையை சீரமைத்து அலங்கரிக்கும் பணியில் ஈடுபட்டு சிறப்பு பிரார்த்தனைகள் செய்வது வழக்கம். அந்த வகையில் கோவை திருச்சி சாலையில் உள்ள CSI கல்லறை தோட்டத்தில் ஆயர் சாம் ஜபசுந்தர் சபத்துடன் கல்லறை திருநாள் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இதில் கிறிஸ்தவ மக்கள் பலரும் தங்களது குடும்பத்தினருடன் முன்னோர்களின் கல்லறையை சீரமைத்து அலங்கரித்து மலர்தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்து பிரார்த்தனைகள் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து ஒருவருக்கொருவர் முன்னோர்களின் குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டு வருகின்றனர். கிறிஸ்தவர்கள் அன்பானவர்களே, இன்று நாங்கள் கல்லறை திருநாளை நாங்கள் அனுசரிக்கின்றோம். இந்த கல்லறை திருநாளன்று நாங்கள் இந்த கல்லறையில் இருக்கின்ற இலைப்பாரி கொண்டிருக்கின்ற அருமையான உறவின் பிள்ளைகளை நாங்கள் நினைவு கூர்ந்து அவர்கள் செய்த நற்பண்புகளையும் நற்செயல்களையும் நாங்கள் நினைவு கூர்ந்தவர்களாக அவர்களுக்காக நாங்கள் இறை வேண்டலை நாங்கள் ஏறெடுக்கின்றவர்களாக எப்பொழுதும் அவர்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருப்போம். மறுமையிலே நாங்கள் காண்கின்ற ஒரு விசுவாசத்தோடு இந்த கல்லறை திருநாளை நாங்கள் அனுசரித்து வந்து கொண்டிருக்கின்றோம். உலகெங்கும் இருக்கின்ற கிறித்துவ மக்கள் இந்த கல்லறை திருநாளை அனுசரித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கல்லறை திருநாளன்று நாங்கள் இன்று கடவுளிடத்திலே இணைந்திருக்கின்ற அன்பின் உறவுகளுக்காக நாங்கள் ஜெபித்து அவர்களை நினைவு கூர்ந்து அவர்கள் எங்களுக்காக ஏறெடுத்த வேண்டுதல்களையும் எங்களுக்காக சொல்லிக் கொடுத்த நற்பண்புகளையும் நற்செயல்களையும் நாங்கள் நினைவு கூறுகின்றவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். ஆகவே உலகெங்கும் இருக்கின்ற அத்துணை மக்களுக்கும் இந்த இதே போல் நினைவு கூர்ந்து நற்பண்புகளையும் அவர்கள் செய்த நற்செயல்களையும் நினைவு கூற வேண்டும் என்று நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன்.